புதிதாய் பூத்திருந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜெய ஹனுமான், ஜெய ஹனுமான், ஜெய ஜெய ஹனுமான், ஜெய ஹனுமான். அஞ்சனை மைந்தன் வாயுபுத்திரன் ஸ்ரீராமதூதனின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-45-96-5. வணக்கம். வாழ்க வளமுடன் சார். இன்று ஒரு தகவல் பகுதியில் எங்களுக்காக என்ன தகவல் சொல்ல போறீங்க சார்? கேட்க நாங்கள் எல்லாருமே ரொம்ப அவளா காத்துட்டு இருக்கோம். இன்று ஒரு தகவல், ஸ்ரீமத்ய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹெதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்திய மங்களம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எனக்கு மிகவும் பிடித்த ஒரு செயின்ட்டை அவர் சொன்ன அவரோட இது தான் இப்போ நான் சொல்ல போகிறது. அவர் நல்லா அழகாக சொல்லுவார். இன்றைக்கி லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஃபோன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கார்ட்லெஸ் ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து கார் பார்த்திங்கன்னா கீயே இல்லாமல் கீலெஸ் ஆயாச்சு. கம்யூனிகேஷன் பார்த்திங்கன்னா ஒயர்லெஸ் ஆயாச்சு. ஃபுட்டு பார்த்திங்கன்னா ஃபயர்லெஸ் ஃபுட்டு நம்ம சமைக்கிறோம். இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு ஸ்வீட் சாப்பிட்டீங்கன்னா அதை சுகர்லெஸ்ஸாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் வந்து ஜாபு பார்த்திங்கன்னா ஜாப்லெஸ், லைஃப் பார்த்திங்கன்னா ஓப்லெஸ் அப்படின்னு வந்து ஒரு அடக்கி கொண்டே போவார். ஏன் இந்த லைஃப் ஹஸ் பிகம் ஓப்லெஸ், ஏன் லைஃப் வந்து ஒரு திருப்தியாக இல்லை சிறப்பாக இல்லைன்னா, எல்லாருக்குமே காட்ன்ற ஒரு விஷயம் லெஸ் ஆகிடுச்சு. கடவுள் மேலே நம்பிக்கை குறைந்து பரிகாரங்கள் பின்னாடி போனனால தான் மனிதனுக்கு இந்த பிரச்சனைன்னு அப்படின்னு சொல்லுவார். அப்போ தயவுசெய்து எல்லோருக்குமே நான் விரும்பி கேட்டுக்கொள்வது, இன்றைக்கி அதுவும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்திங்கன்னா கூடாரவல்லி ஆண்டாளுக்கானது, நாளைக்கு அனுமன் ஜெயந்தி, த டூ பர்ஃபெக்ட் விஷயங்கள் ஃபார் ஒரு எனி இந்து. ஸோ இந்த இடத்துல நான் சொல்கிறது, கொஞ்சம் காதை வந்து கூர்மையாக்கி கொள்ளுங்கள். கவனத்தை வந்து ஒரு பாயிண்ட்டை நோக்கி வந்து நீங்கள் போகும்பொழுது, உங்கள் கவனத்தை செலுத்தும்பொழுது ஏதாவது ஒரு விஷயம் கிளிக் ஆகும். இப்போ நான்லாம் சொல்லலாம், ஆண்டாள் கோயில் சொல்லலாம், திருச்செந்தூர்லாம் சொல்லலாம். பட் ஆனால் டெக்னிக்கலாக பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது, பெரிய ஒரு விஷயத்தை நோக்கி நான் போனதுக்கு ஒரு அடிப்படையான விஷயம். 100 கோயில் இருக்குது, 100 சாமி இருக்குது அப்படின்னு நான் சொல்கிற இடத்துல முதல் விஷயம் அது வந்து பழனி தான் நான் சொல்வேன். காரணம், அது எதேச்சியாக நடந்தது, எதை தின்னா பித்தம் தெளியும், எந்த ஜோசியரை பார்க்கலாம், என்ன பண்ணலாம், எதை பண்ணலாம், பணமும் கிடையாது, லைஃப் வந்து நிறைய கடன், நிறைய பிரச்சனைகள்னு சொல்லும்போது, எதேச்சியாக சந்தோஷம்னு ஒரு படம் பார்த்தேன், 1998 அது நடிகர் சரவணன் நடித்தது. அதில் பழனி முருகரை பற்றி ஒரு அவர் ஒரு கேரக்டர், அவர் தான் மெயின் ஹீரோ மாதிரி இருப்பார். அந்த படம் ஏதோ என்னை வந்து ஒரு மாதிரி மனசை பிசைஞ்ச படம். அதுக்கப்புறம் வந்து ஒரு அந்த கதையில் இருக்க ஹீரோ மாதிரி என்னை நினச்சிக்கிட்டு அந்த முருகரை நோக்கி பிரயாணப்பட்ட பிறகு தான் லைஃப்பில் பெரிய மாற்றங்கள். உங்களுக்கும் அது போல் ஏதோ ஒரு விஷயம், கேட்குற விஷயமோ பார்க்குற விஷயமோ பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இந்த இடத்துல கடவுளை நம்புங்க. நாளைக்கு ஆஞ்சநேய ஜெயந்தி நான் சொல்கிறேன், என்ன பண்ணணும் லைஃப்பில், உட்காந்து தீபம் போட்டு ஏதாவது ஒரு மந்திரத்தை வந்து உட்காந்து சொல்லிட்டு இருந்தால் லைஃப்பில் மாறிடுமான்னா, நான் அதை பற்றி கமெண்ட் பண்ண விரும்பலை. ஆனால் ஒரு மந்திரத்தை காலையில் ஒரு முறையும் இரவு ஒரு முறையும் ஒரே ஒரு 2 லெட்டர் வேர்டு சொன்னாலே உங்கள் லைஃப்பில் மாற்றம் வரும். அது ராம. ராம என்பது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நாராயணாலேருந்து 2வது எழுத்தும் நமசிவாயத்தில் 2வது எழுத்தும் தான் சேர்ந்தது தான், சைவமும் மைனமும் சேர்ந்தது தான் ராமன்ற ஒரு விஷயம். இப்போது நாராயண அப்படின்னு சொன்னால் நா ப்ளஸ் அயனம், அயனம்னா மோக்ஷம், நானா இல்லை. நீ வந்து அந்த ரா இல்லைன்னா அந்த இடத்துல மோக்ஷம் இல்லை, உனக்கு கதி இல்லை. இதே நமசிவாய அப்படின்னா சிவம்னாலே இன்பம் சந்தோஷம் என்ன வேணால் சொல்லிக்கலாம், அந்த மங்களம் எது வேணால் சொல்லலாம். அந்த இடத்துல அந்த மா இல்லைன்னா மங்களம் இல்லை, நானா ஏற்கனவே இல்லைன்னு சொல்லியிருக்கேன். அப்போது ஒரு சைவ பயணத்தை ராமன்ற ஒரு வார்த்தையோட மகிமையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த ராமும் மாவும் இல்லைன்னா அந்த 5 எழுத்து மந்திரமும் 8 எழுத்து மந்திரமும் அர்த்தம் இல்லாமல் போயிடும். உங்கள் லைஃப்பில் அர்த்தம் பொதிந்த லைஃபாக மாறணும், அர்த்தம் பொதிந்த லைஃபாக நீங்கள் மாற்றிக்கணுன்னா ஸ்ரீராம ஜெயம் அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் வந்து காலையில் ஒரு முறை இரவு ஒரு முறை யூஸ் பண்ணி பாருங்கள். அதுதான் நாளைக்கு உள்ள ஆஞ்சநேய அனுமன் ஜெயந்திலேருந்து நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம்.
எனக்கு எதுவுமே நடக்கலைன்னு சொல்லாதீங்க. நம்ம உயிரோடு இருக்கின்றதே பெரிய விஷயம், கடவுளோட கிஃப்ட்டு. அப்போது அப்படி எழுதுங்க. இந்த கூடார வழின்றது வந்து இன்றைக்கி பொதுவாக பிள்ளைகள் பிறந்தால் எப்போவுமே சாப்பாடுக்கு சங்கடப்படாது, ஒரு வேளை சாப்பாடு கூட சங்கடப்படாது. ஆனால் நம்ம இது வித்தியாசமாக பண்ணுவோம். இந்த கூடார வழியிலிருந்து தினமும் ஒருவருக்காவது ஒரு வேளை உணவை, ஒரு டீயோ, ஒரு காஃபியோ, ஒரு பண்ணோ, பிஸ்கட்டோ வாங்கி கொடுக்குற அளவுக்கு, ஒரு நாய்க்காவது ஒரு பறவைக்காவது உணவு வைக்கிற அளவுக்கு நம்ம நம்மளை தகுதி உயர்த்திப்போம். இந்த இடத்துல இல்லை லெஸ்ன்ற ஒரு இடம் போய் மோர், எல்லாமே ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குன்னு, நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்கள் அனுபவிக்கணும்னா கடவுள் மேலே வந்து உங்களுடைய நம்பிக்கை திசை திருப்புங்கள். அது மட்டும்தான் உண்மை. அந்த கடவுள் நம்பிக்கை உங்களை அடுத்த கட்டம் கொண்டு செல்லும். அவ்வாறு ஒரு நல்ல வாழ்க்கையை நீங்கள் அனைவரும் அந்த கடவுள் மேலே பக்தி வைத்து வாழ்வதற்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். திருடனையும் கவியாக்கிய அற்புத மந்திரம் ஸ்ரீ ராம மந்திரம்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், நான் பல்லடம் லட்சுமியில இருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. உங்க பேர் என்னம்மா? விஜயலட்சுமி சார். நீங்க ஏற்கனவே பேசிருக்கீங்கம்மா? ஆமாங்க சார், நன்றி சொல்றதுக்காக சார் உங்களுக்கு கால் பண்ணேன். எதுக்காக நன்றி லட்சுமி? சார், போன வாரம் என் ஹஸ்பண்ட் மேல ஒரு அதனாலதான் பிரச்சனைங்க சார். இந்த ஒரு வாரத்திலயே அவரு ரொம்ப மாட்டாங்க சார். என்ன நடந்தது சார்? உங்களோட ஆசீர்வாதம் சார். அவர் எப்படி மாறினாருன்னே தெரியலீங்க சார். ரொம்ப அமைதியா இருக்கிறாங்க சார், நிம்மதியா இருக்கிறாங்க சார். மிகச்ச நல்லா. இப்ப நான் வந்து ராமஜெயம்னு ஒரு விஷயம் சொல்றோம்மா, நீங்க விஜயலட்சுமி கூப்பிடுறீங்க, ரொம்ப சந்தோஷமா, மிக சிறப்பாக நீங்கள் வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா. ஒரே ஒரு க்வெஸ்சன் சார், ஒரே ஒரு க்வெஸ்சன் சார். அண்ணன் பையன் சார். அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார். இல்லம்மா, நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க வந்து ஏற்கனவே ஒரு சான்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கலையே, இல்லாதவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல. நீங்க என்ன நன்றி சொல்லதானே ஃபோன் பண்ணீங்க, அந்த நன்றியை வந்து சுவாமி ஏற்றுக்கொண்டேன். நன்றி, வணக்கம். அழைப்பிற்கு நன்றி, வணக்கம். நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ, நானு மகிழ்ச்சிமா, உங்க கேள்விமா? சுசீலா, மாற்றம் நம்ம தான்மா, நம்ம தான் வந்து, நீங்க தான் மாறணும்மா. நீங்க மாறினாதான் உங்க பையன் வாழ்க்கையில நல்ல பிரம்மாண்டமான வெற்றி கிடைக்கும், சந்தோஷமான வாழ்க்கை அவனுக்கு இருக்குமா. ஸோ நீங்க மாறணும். நீங்க கொஞ்சம் உங்களுக்கு மன அழுத்தத்தில் இருக்கீங்கம்மா. நீங்க கொஞ்சம் நல்ல கோவில் அப்படின்னு சொன்னால் திருச்செந்தூர் ஒரு சிறந்த இடமா இருக்கும், ராமேஸ்வரம் சிறந்த இடமா இருக்கும், திருவண்ணாமலை ஒரு சிறந்த இடமா இருக்கும். ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த மூணு கோயிலுக்கும் போயிட்டு வாங்க. உங்களுக்கு மாற்றம், நல்ல மாற்றம் ஏற்படும். அன்பான வாழ்த்துக்கள்மா. சர்வம் கிருஷ்ண அர்ப்பணம் சுசீலா. அழைப்பிற்கு நன்றி, வணக்கம். நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? ஓகே சார், பொதுவாகவே ஒரு மனிதனுக்கு திடம், மனதிடம் வேணும் அப்படின்னாக்கா அதுக்கு என்ன பண்ணணும் சார்? இல்லை, மனதிடம் வரணும்னா வந்து என்ன வேணால் பண்ணலாம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து நம்பிக்கைன்ற ஒரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எந்த இடத்துல நம்பிக்கை குறைவாக இருக்கோ அந்த இடத்துல பயம் வந்துடும். அப்போ பயம் இல்லாமல் இருக்குன்னா நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கை இருந்தால்தான் ஒரு மனிதனால் வெற்றி பெற முடியும். அந்த நம்பிக்கையை கொடுக்குற விஷயம் வந்து அனுமன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. சார், நாலு பேர் நல்லா வாழ நாலு நல்ல விஷயம் சொல்லுங்கள் சார். சரி, இது என்னோடய ஜோதிட நண்பர் சொன்னது, பட் அவர்கிட்டந்தான், வித்யாபதி திருநெல்வேலி நல்ல பெரிய ஜோதிடர், அவர் தான் எனக்கு இந்த விஷயத்த சொன்னார். இருந்தாலும் இதை நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன், அந்த விஷயம் கரெக்டாக இருந்தது. என்ன சொல்கிறாருன்னா, அவர் பொதுவாக அந்த ஆண் பெண்ணுக்கு, பெண் ஆணுக்கு, அதாவது கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு கால் அமைக்க விடுவது அவ்வளோ சிறந்தது. அது ஏன் வந்து பெண் வந்து ஆணுக்கு அமைக்கணும்னா, அது ஆணாதிக்கத்துக்காக நான் சொல்லலை. பொதுவாக நம்ம எழுந்திருக்கிறோன்னா உள்ளங்கை பார்த்து எழுந்திருக்க சொல்லுவாங்க, ஏன்னா உள்ளங்கையில் மகாலட்சுமி இருக்கான்னு சொல்லிட்டு. கால் என்பது எப்போதுமே சனிக்கானது. இந்த மகாலட்சுமி சனியும் அந்த சுக்கரன் சேர்க்கை வந்து அவ்வளோ நல்ல விஷயத்தை கொடுக்கும். அப்போ அது வந்து இது அது ஜோதிட ரீதியாக அவர் சொன்னது. நான் என்ன பார்த்தேன்னா, இந்த எனக்கு தெரியும் இல்லையா, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஐ ஹவ் சீன் ஸோ மெனி தௌசண்ட்ஸ் ஒரு ஆல்மோஸ்ட் 35,000 பீப்புள் நான் பார்த்துருப்பேன். நான் பார்த்த வரைக்கும் அதில் ஒரு 100 பேர் 200 பேர் ரொம்ப ஹாப்பி, தி பெஸ்ட் கப்பிள், மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு சொல்லும்போது அவங்ககிட்ட நான் ரொம்ப, எனக்கு பழக்கம் ரொம்ப நெருக்கமாக இருந்தால் நான் கேட்பேன் நான். அப்போது அவங்களுக்கு இந்த கை கால் அமைக்க கூட, இதில் ஆண் பெண்ணுக்கும் பெண் ஆணுக்கும் அவங்க உட்காந்து ரிலாக்ஸ்டாக உட்காந்துருக்கும்போது கால் அமைக்கி விட்டுட்டே பேசக்கூடிய பழக்கம் இருக்குது.
அந்த வீடெல்லாம் செல்வ செழிப்போடு இருக்கின்றது. அப்போ செல்வ செழிப்புக்கு ஒரு சிம்பிளான டிப் என்னென்னா, அந்த மாதிரி ஒரு மனநிலை எப்போ வரும்னா, வீடு நல்லா இருக்கும்போது, வசதி வாய்ப்பு இருக்கும்போது, ஆரோக்கியமாக இருக்கும்போது. இது மூணும் எப்போ கிடைக்குன்னா, நம்ம சம்பாதிச்சு இதெல்லாம் கிடையாது. இந்த ரிவர்ஸாக கூட பண்ணலாம். ஆண் பெண்ணுக்கு, பெண் ஆணுக்கு வந்து ஒரு எவ்ரிடே வந்து இந்த கை கால் அமைக்க விட்டுன்றது வந்து பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இது உண்மை. இந்த நிறைய பேர் இந்த 786 ரூபாய் நோட்டில் இருந்தனா ரொம்ப ராசி, நான் பெரிய கோடி சொன்னாயிடுவலாம் நினச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் முட்டாள்தனம். அதுக்கு பதில் உங்கள் மனைவியை நல்லபடியாக பார்த்துங்க, மனைவி கணவனை நல்லபடியாக பார்த்துங்க. நீங்கள் சிலருக்கு, நிறைய பேருக்கு தூக்கம் வராது, ஆனால் அந்த தூக்கம் வருவதுக்கு சிலருக்கு வந்து இரும்பு கட்டில் படுத்தா தூக்கம் வந்துடும். ஸோ ஒரு இரும்பு கட்டில் அப்படின்றது வந்து ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப சூட் ஆகுன்றது இந்த இடத்துல கவனத்தில் எடுத்துங்க. சாமி ஃபோட்டோவை எவ்வளோ கம்மி பண்ணுமோ கம்மி பண்ணுங்கள். தூங்கும்போது 0 வாட்ஸ் பல்ப்பு, ப்ளூ கலர் பல்ப்பு போட்டு தூங்குங்க. மோர் இம்பார்ட்டன்ட்லி, உங்களுக்கு நல்லது நடக்கும்னா வீட்டில் கொடி படர விடாதீங்க. அது எந்த கொடியாக இருந்தாலும் சரி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது மாதிரி சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்கள் லைஃப்பில் ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான லெவலில் நீங்கள் வந்து ஒரு பெரிய கேம் ப்ளே பண்ணுவீங்க. அதை நான் அனுபவிச்சிருக்கேன், நீங்களும் அனுபவிச்சு பாருங்கள். வரம் போன்ற தகவல்கள் கொடுத்தீங்க சார். சார், கொடி அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் மணி பிளான்ட் வைக்கிறாங்களே சார், அது வைக்கலாமா? இல்லை, நான் தான் சொல்கிறேன், எனி சார்ட் ஆஃப் கொடி. அது இந்த கொடின்றது வந்து நீங்கள் மணி பிளான்ட்டாக வச்சுக்கலாமே ஒழிய, அது வந்து வீட்டு மேலே படர விடுறது, காம்பவுண்ட் வாலையும் வீடையும் வீட்டையும் சேர்க்கறது, வீடு மேலே மட்டும் தொங்க விடுறது, இது மிகப்பெரிய தவறு. எந்த கொடியாக இருந்தாலும் சரி, அது வந்து அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசலாம், நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வாழ்க வளமுடன். யாருமா பேசுறீங்க? மதுரையில இருந்து யாரு பேசுறீங்க? ஒரு மாசமும் நான் ஒரு சிறிய ஒரு டெக்னிக் சொல்லித்தரமா. உங்கள்கிட்ட பண வசதியெலாம் இருக்காமல் ஒரு 2000-3000 செலவு பண்ண முடியுமா? சரி, நீங்கள் ஒரு 1/2 கிராம் ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சிமா. இப்போ நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய சிம்பிள் டிப்பு, ஒரு 1/2 கிராம் தங்கம் வாங்கி திருப்பதி பெருமாளுக்கு ஒரு மஞ்சள் துணியில் முடிஞ்சு வச்சுங்க. ஒரு 1/2 கிராம் இல்லாத வீட்டு பெண் குழந்தைக்கு 1/2 கிராமோ 1 கிராமோ ஒரு 2 கிராம் கூட சேர்த்து அவங்க கல்யாணத்துக்கு தாலி வாங்கி கொடுங்க. உங்கள் பொண்ணுக்கு அந்த ரங்கநாதர் கொத்த குணாதிசயங்கள் கொண்ட ஒரு மனிதர் கிடைப்பார், ஒரு நல்ல ஒரு கணவராக. இன்றைக்கி நல்ல நாள் மா கூடாரவள்ளி. முடிஞ்சால் முதல் இருக்கீங்க ஆண்டாள் கோயிலுக்கு போய் தாயாரை ஆண்டாளை சேவிச்சுட்டு வாங்க. சிறப்பான வாழ்க்கை நீங்கள் எப்போதும் வாழ அன்பான வாழ்த்துக்கள் காசியமால். வாழ்கோளமுடன் சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், வாழ்க வளமுடன். அம்மா, பேர் சொல்லுங்க. ராஜேஸ்வரி அம்மா, சொல்லுங்க உங்க கேள்விகளை சட்ட கேளுங்க. ராஜேஸ்வரி வணக்கம், வாழ்வன். எங்க இருந்து பேசுங்க ராஜேஸ்வரி? ஐயா, நாங்க திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, திருப்பூர்ல எங்க இருந்து பேசுறீங்க? சரிம்மா, இந்த டிவி இருக்கு இல்லையா, அது வந்து அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. சாரி, ஓகே, பரவாயில்லம்மா, சொல்லுங்கம்மா. வீட்டுல நிலவுக்கு முன்னாடி ஒரு டெக்கரேஷன் ஆட்டம் ஒரு சின்ன டைல்ஸ் குடுத்துருக்குறங்க. நிலவுக்கும் கீழே சின்ன டைல்ஸ் வருது. சரி, அந்த நிலவுக்கும் கீழே வரும்போது அது படிக்கட்டுக்கு சேருங்களா சார்? அம்மா, நீங்க எவ்வளவு ரூபாய் போட்டு வீடு கட்டினீங்க ராஜேஸ்வரி? என்னங்க சார், எவ்வளவு ரூபாய் போட்டு வீடு கட்டினீங்க? 20 லட்சம் சார். ஆமாம், அது இப்போ இதெல்லாம் இந்த மாதிரி கேள்விலாம் கேட்குறீங்களே, இப்போ இதெல்லாம் வாஸ்து கீழே வரும், இதெல்லாம் உண்மையா பொய்யா வாஸ்து என்பது? அவரு யார் வீட்டுக்குள்ள குடியிருக்கப்பறா?
கொத்தனாரா நீங்களாமா? அப்ப யார் வந்து முடிவு எடுக்கணும்? அப்ப நீங்க முடிவு எடுக்க உங்களுக்கு தெரியலன்னா அப்ப உங்ககிட்ட ப்ராப்ளம் இருக்கு. அந்த வீட்டுல தென்கிழக்கு பாதிக்கப்பட்டிருக்குமா? ஸோ உங்க வீடு தப்பா இருக்கு. நீங்க வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்க டீம் ஆண்டாள் வாஸ்து தி பெஸ்ட் பீப்புள் அங்க இருக்காங்க. யாராவது கூப்பிட்டு கன்சல்ட் பண்ணி நான் வந்து அவங்கள சேல் பண்ணலாமா? நல்ல ஆலோசனை எடுத்து சிறப்பாக வாழ என் அன்பான வாழ்த்துக்கள். கொஞ்சம் பிடிவாதத்தை கம்மி பண்ணிக்கணும் ராஜேஸ்வரி, சரிங்களா? வாழ்கோளமுடன் சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் சார், யார் பேசுறீங்க? சொல்லுங்க சார், வணக்கம். அசோக், எங்கிருந்து பேசுறீங்க? சிவகுமார் சொல்லுங்க. தர்மபுரி எங்கிருந்து பேசுறீங்க? தர்மபுரியில எங்கிருந்து பேசுறீங்கன்னு கேட்டேன். சரிங்க, கேள்வி ஐயா, கேள்வி கட்டுங்க. நீங்க கேள்வி கேட்குது இவ்வளவு தடங்களா இருக்குன்னா, அப்ப வீடு கட்டுறதும் வந்து கொஞ்சம் தடங்களுக்கு அப்புறம் தான் நடக்கும் ஐயா. நீங்க வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு வச்சுங்க, மிக சிறப்பானது ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ, நீங்கள் கட்டக்கூடிய வீடு உங்களுக்கு பெரிய அளவில் உதவும். அது மட்டுமே உதவும் என்பது எனக்கு தாழ்மையான கருத்து. ஸ்ரீராம் ஜெயம் எழுதுங்க. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். சார், உங்கள் ஃபார்முலா படி தி பெஸ்ட் லைஃப் அப்படின்னா எதை சொல்வீங்க? ஒரு வீடுன்னும்போது பணம் கூட செகண்டரி தான், ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். ஆரோக்கியம் வரணும்னா அந்த இடத்துல வந்து நிம்மதி, நிறைவு, சந்தோஷம், இந்த மூன்று விஷயங்களும் ஒரே அர்த்தத்தை தான் சொல்லும். இந்த மூன்று விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒரு வாழ்க்கை. ஆனால் மூணுக்குமே வெவ்வேறு மீனிங் உண்டு, வெவ்வேறு பரிமாணங்கள் உண்டு. அப்போனா தாத்தா பாட்டி இருக்கணும் ரெண்டு பக்கமும், மனைவி பக்கம், கணவன் பக்கம். நம்பர் டூ வந்து சித்தப்பா, தாய் மாமா, அத்தை, பெரியப்பா, இந்த உறவுகள். அந்த வீட்டில் இறப்பு வந்து ஆக்சிடென்ட்டு, அன்நேச்சுரல் இதெல்லாம் இருக்கக்கூடாது. மினிமம் வந்து ஒரு பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை. ஒரு கணவன் மனைவினா தி பெஸ்ட் லைஃப் அப்படின்னு சொன்னால், அந்த வீட்டில் ஒரு ஆண் ஒரு பெண் இருந்தாங்கன்னா அதுதான் கிஃப்டட் லைஃப். ரெண்டு பெண் இருக்கு, ரெண்டு ஆண் இருக்குன்றதெல்லாம் வந்து நான் அதை கம்பேர் பண்ணல. தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி என்னோடய பார்வையில் கேட்டிங்கன்னா, ஒரு ஆண் ஒரு பெண் குழந்தை அந்த வீட்டில் இருந்தோன்னா தி பெஸ்ட். சூப்பரோ சூப்பர் அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம பேசணும்னு சொன்னால், அது எது எந்த யாருக்கு அது சேரும்னா, நான் சொன்ன அதே வாழ்க்கை முறை. அந்த கணவன் மனைவிக்கு அஞ்சு பெண் குழந்தைகள் இருந்தால் அதுதான் வந்து உச்சக்கட்ட தி பெஸ்ட் லைஃப். இது நான் அப்போ கண் கூட பார்த்துருக்கேன். அஞ்சு பெண் குழந்தை பெற்றவங்க யாருமே சங்கடப்படல, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அந்த பெண்கள் போட்டி போட்டு அவங்க அப்பா அம்மா பார்த்துக்கிறாங்க. இது கண் கூட நான் பார்த்துருக்கேன். பெரிய கோடீஸ்வர வாழ்க்கை வாழக்கூடிய ஆட்கள்லாம் தமிழ்நாட்டில், அதாவது டாப் ஃபைவ் பில்லியனர்ஸில் வந்து தமிழ்நாட்டில் ஒரு அஞ்சு அஞ்சு குடும்பம் இருக்குன்னா அதில் ரெண்டு குடும்பம் வந்து இது போல தான் இருக்குது. நம்பர் த்ரீ வந்து எது தி ஒஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒத்த குழந்தை, அது பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ, ஒத்த குழந்தையாக ஒரு வீட்டில் ஒரு குழந்தை இருக்குன்னா அது ஒரு ரொம்ப ரொம்ப சங்கடமான லைஃபு. ஸோ எல்லாருக்குமே நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது, நீங்களும் இந்த பெஸ்ட் லைஃப் லீட் பண்ணால் இந்த ஒத்த குழந்தை கான்செப்ட் வேணால், வீட்டில் அது ரெண்டு ஆணோ ரெண்டு பெண்ணோ மூணு ஆணோ மூணு பெண்ணோ, ஒரு குழந்தைக்கு மேற்பட்ட குழந்தைகள் வீட்டில் இருந்தால் தான் அது வந்து சுபிக்ஷமான வீடு. ஸோ அதை நோக்கி நீங்கள் பிரயாணப்படுங்கள் சார். ஆனால் நீங்கள் சொல்கிறது ஓகே சார், ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஃபாஸ்ட் லைஃப்பில் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெயினில் வந்து இரண்டு குழந்தைகள் அப்படின்னு யோசிக்கும் போதே கொஞ்சம் பயமாக இருக்கே சார். ஒரு குழந்தைன்னா அந்த குழந்தைக்கு நல்லா சேஃபான ஒரு லைஃபை கொடுக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை பெற்றோர்களுக்கு இருப்பது சரிதானே சார்? சரி, அந்த பயம் எங்கே வந்துச்சோ, அப்போ அந்த ஒரு குழந்தைக்கும் அந்த சேஃபான லைஃப் கொடுக்க முடியாது. அந்த குழந்தை என்ன பண்ணுவான்னா, நல்லா படிச்சுட்டு ஒரு பிள்ளையாக இருக்குன்னா அமெரிக்காவுக்கு போயிடுவாங்க, பையனாக இருக்க பட்சத்தில். பொண்ணாக இருக்குன்னா ஏதோ யூகேலையோ ஆஸ்திரேலியோ செட்டில் ஆகிடுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பெற்றோர்கள் நமக்கு எதுக்கு வந்து இவ்வளோ பெரிய வீடு, இதை வாடகை விட்டுருவோம், நம்ம ஏன் சமைக்கணும், கோயம்புத்தூர் ஏதாவது வந்து முதியோர் இல்லை வந்து அங்கே தான் வந்து அந்த கான்செப்ட் பெரிய லெவலில் டெவலப் ஆகிருக்கு, ஒரு விழா வாங்கிட்டு செட்டில் ஆகிடுவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நோக்கி நீங்கள் போயிடுவீங்க. அது விச் இஸ் நாட் கரெக்டு. நீங்கள் அந்த பயமே வேணாம். நான் இன்ஃபேக்ட் நான் ரெண்டு குழந்தை பெற்றதுக்கப்புறம் மூணாவது குழந்தை சரியாக வளர்க்க முடியுமா அப்படின்னு வந்து பயந்து தான் வந்து அந்த விஷயத்துக்கு நாங்கள் போகலை. இன்றைக்கி நான் நினைக்கிறேன் நம்ம ஒரு 20 குழந்தை இருந்துக்கலாமா, நமக்கு இருக்க வசதி வாய்ப்புக்குன்னு திங்க் பண்ணுற அளவுக்கு இருக்குது. அப்போது மரத்தை வச்சும் தண்ணி ஊற்றுவான். கடவுள் வந்து உங்களுக்கு அவர் வந்து எதுவுமே வரமாக கொடுக்கறதில்ல, வாய்ப்புகளாக தான் கொடுப்பார். அது வரமாக்குவதும் சாபமாக்குவதும் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ பயம் இல்லாமல் வாழ்க்கையை அணுகிறது தான் தி பெஸ்ட் லைஃபாக இருக்க முடியும். சிந்திக்க வைக்கக்கூடிய அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசும் நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க? விஜயலட்சுமி அம்மா, சொல்லுங்க உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. விஜயலட்சுமி வணக்கம், வாங்கணும். எங்க இருந்து பேசுறீங்கம்மா? சொல்லுங்க விஜயலட்சுமி. உங்க அதெல்லாம் ஓகேம்மா, உங்க கேள்விமா?
கொஞ்சம் தெளிவா கேக்கும். இப்போ உங்க கேள்வி உங்களுக்கு கஷ்டம் இருக்கு, உங்களுக்கு சந்திக்கக்கூடிய அதை தமாளிக்க தைரியம் இருக்கு. உங்க கேள்வி என்னமா? எத்தனை குழந்தைகள் இருக்கு உங்களுக்கு? அம்மா அம்மா நீங்க என்ன பண்ணுங்களா, நீங்க இது மாதிரி கேள்வி கேட்க கூடாதுமா, ஷார்ட்டா இருக்கணுமா. இப்ப நீங்க கேள்வியே இவ்வளவு பெருசா இருந்தா உங்களுக்கு பிரச்சனைகள் பெருசா இருக்கும். உங்களை காதலிங்க, நீங்க அழகா இருக்கீங்க, அன்பா இருக்கீங்க, அருமையா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு வந்தப்புறம்தான் உங்க லைஃப்ல மாற்றம் ஏற்படுமா. அவ்வாறு உங்களுக்கு மாற்றம் ஏற்பட கூடிய விரைவில் ஏற்பட என் அன்பான வாழ்த்துக்கள். முதல்ல விஜயலட்சுமி, கடைசி விஜயலட்சுமி. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம், அகைன் உங்களுக்கும் ஸ்ரீராம ஜெயம். ஆஞ்சநேயர் தம்மா, நாளைக்கு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க. அட்லீஸ்ட் நான் இது வரைக்கும் போகலன்னா இன்றைக்கி ஆண்டாளுக்கான நாள், ஆண்டாள் நினச்சிக்கங்க. நான் சொல்லக்கூடிய மங்களாசாசனம் சொல்லுங்கள். சிறப்பான வாழ்க்கை நீங்கள் எப்போதும் வாழ்வீர்கள்மா. அதுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள் லட்சுமி. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி சார். நாங்கள் எல்லாருமே சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துக்கிறீங்க சார். மிக்க நன்றி. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். நிறைவாக ஒரு விஷயம், 9442636363 திரும்பவும் சொல்கிறேன், 94 42 63 63 63. எதுக்காக இந்த நம்பர்னா, இப்போ இல்லைன்னா எப்பவும் இல்லை. அதாவது ராமர் கோயிலுக்கு கட்டுறதுக்கு ஒரே ஒரு மாதம்தான் பணம் வந்து வசூலிக்க போகிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து ஒரு குழு அப்பாயின் பண்ண, அது வந்து ஒரே ஆள் நினச்சா கொடுத்துலாம், ஒரு பணக்காரன் நினச்சா கொடுக்கறதுக்குலாம் ஆள் இருக்காங்க. ஆனால் எல்லாருமே இன்வால்வ் ஆகணும். ராமர் வந்து அவதரித்தது உண்மை அயோத்தியில், அது ஒரு வாட்டி தான் அந்த கோயில் கட்டப்படும். நீங்கள் வந்து மார்ச் மாதம் கொடுத்தா கூட நடக்காது. அப்போ உங்களுக்கு ஏதாவது பண்ணணும், அஃபிஷியலாக பண்ணணும், வித் டேக்ஸ் எக்ஸம்ஷனோட பண்ணணும், செக் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் இந்த நம்பருக்கு கொடுங்க. உங்களுக்கு ப்ராப்பர்லி எங்களோட மக்கள் கைட் பண்ணுவாங்க. இது வந்து நம்பர் ஒன். நம்பர் டூ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். வந்து ஒரு பெரிய அங்கீகாரம் என்னென்னா, தமிழ்நாட்டோட ஒரு 20 டாப் பீப்புள் வந்து ஒரு குழு போட்டிருக்காங்க. 19 பேர் அதில் வந்து டாப் பீப்புள்னால் அந்த 20 பேர் குழுவில் 20வது ஆளாக என்ன போட்டிருக்காங்கன்னும் போது வந்து ஐ எம் ஸோ கிஃப்டட். இதுக்கெல்லாம் இந்த கிரெடிட்டுக்கு காரணம் உண்மையிலே எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்த தொலைக்காட்சிகள் தான். அதுலேயும் அந்த புதுயுகத்துக்கு ஒரு பெரிய ரோல் உண்டு. ஸோ உங்கள் நாம் அனைவரும் சேர்ந்து அயோத்தியில் ராமர் கோயில் கட்டக்கூடிய ஒரு விஷயம் கிட்டத்தட்ட 3000-4000 crore ஆகும். இது வந்து லைஃப் டைம் ஒரு விஷயம். ஸோ எல்லோருமே அதை சேர்ந்து நம்ம பணியாற்றணும். இதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். அனைவருக்கும் திரும்பவும் சொல்கிறேன், இனிய மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல், நார்மல் பொங்கல், எல்லா பொங்கல் வாழ்த்துக்கள். ஸோ மிக சிறப்பாக எல்லோரும் வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கின்றேன். இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த புதுயுகத்துக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் மனமார்ந்த நன்றி. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாணுதலே. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே, நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய்ஹிந்த். ஆல் இஸ் வெல். இதுவும் எதுவும் கடந்து போகும். வீரவேல், வெற்றிவேல். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.